ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 11.1 குவெஸ்டின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எ லைன் மேக்ஸ் ஆங்கிள்ஸ், மூணு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி, 135 டிகிரி, 45 டிகிரி, ரைட்டுங்களாமா, வித் த எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி, ஃபைண்ட் தி டைரக்ஷன் கோசைன்ஸ். மறந்துடாமல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் நீங்களே எழுதிடலாம் இப்போ, சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன், சரிங்களா. given angles, given angles என்ன கொடுத்துருக்காங்கம்மா, 90 டிகிரி, 135 டிகிரி, 40 டிகிரி, ரைட்டுங்களா. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிளை நான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா. வி நோ தட் நம்மளுக்கு என்ன தெரியும், டைரக்ஷன் கோசைன்ஸ். டைரக்ஷன் கோசைன்ஸ்னா என்ன, டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆர் என்னமா, எல் கமா எம் கமா என் ஈக்குவல் டு என்ன இருக்கும், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா கமா காஸ் காமா. இது நம்மளுக்கு டைரக்ஷன் கோசைன் தெரியுமா. அப்போ இதுக்கு ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன போடுவீங்க, 90 டிகிரி, பீட்டாக்கு பதிலாக 135, காமாக்கு பதிலாக 45 போடுங்க பார்ப்போம். அப்போ காஸ் 90 டிகிரி கமா காஸ் 135 டிகிரி கமா காஸ் 45 டிகிரி, ரைட்டுங்களா. இது ரெண்டுக்கும் எனக்கு வேல்யூ தெரியும், சரிங்களா. இப்போ காஸ் 135 டிகிரிக்கு எனக்கு என்ன தெரியாது, வேல்யூ தெரியாது, சரிங்களா. இப்போ காஸ் 90 டிகிரினா ஜீரோன்னு தெரியும், சரிங்களா. காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு ஜீரோ எனக்கு தெரியும், ரைட்டுங்களா. இப்போ காஸ் 135 டிகிரி, காஸ் 135 எப்படி எழுதலாம், காஸ் 90 டிகிரி பிளஸ் 45 டிகிரின்னு எழுதலாமா, ரைட்டுங்களாமா. காஸ் 90, காஸ் 5/2 பிளஸ் தீட்டா என்ன என்ன என்னது, மைனஸ் சைன் டீட்டா. இங்கே டீட்டா இருக்க வேண்டியதுல என்ன இருக்கு, 45 டிகிரி. இப்போ சைன் 45 டிகிரி எவ்வளவு, 1/√2. அப்போ வெளியே மைனஸ் இருக்கிறதுனால -1/√2. இப்போ நெக்ஸ்ட்மா காஸ் 45 டிகிரி, ரைட்டுங்களா. காஸ் 45 டிகிரி உங்களுக்கு தெரியும், 1/√2. தேர்ஃபோர் டைரக்ஷன் கோசைன்ஸ் LMN ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் டிகிரி 0, செகண்ட் டிகிரி -1/√2, தேர்ட் டிகிரி 1/√2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1 கண்ணா, புரிஞ்சுங்களாமா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 2 போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் யர் லைன். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் யர் லைன் என்ன, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா, அதாவது LMN. Which makes equal angles. அந்த ஆங்கிள்ஸ் மூணுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா, ரைட்டுங்களா. வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸில் இருக்கிறப்ப அதனுடைய டைரக்ஷன் கோசைன்ஸ் என்ன அப்படின்றது ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களாமா. இப்போ சொல்யூஷன், சரிங்களா. வி நோ தட், சரிங்களா. டைரக்ஷன் கோசைன்ஸ், டைரக்ஷன் கோசைன்ஸ் ஆர் என்ன எழுதுவீங்க, எல் கமா எம் கமா என், அதாவது என்ன அர்த்தம், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா கமா காஸ் காமா, ரைட்டுங்களா. இது நம்மளுக்கு தெரியும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமான்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா. வி நோ தட் நம்மளுக்கு என்ன தெரியும், எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னு தெரியுமா. இப்போ இதை போடுங்க பார்ப்போம், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமாங்களா, எல்லாத்துக்குமே ஆல்ஃபா போட்டுருங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. எத்தனை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√3. ஏன்னா ஸ்கொயர் அந்த பக்கம் வந்துச்சுனா √1/3. அப்போ என்ன போட்டலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 1/√3, இதுதான் காஸ் ஆல்ஃபா, ரைட்டுங்களா. அப்போ என்ன எழுதுவீங்க, தேர்ஃபோர் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர், டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் மூணுக்குமே ஒரே வேல்யூ தானம்மா, சரிங்களா. அதாவது காஸ் ஆல்ஃபானாலும் காஸ் பீட்டானாலும் காஸ் காமானாலும் சேம்னு சொல்லிட்டாங்க, ரைட்டுங்களா. அப்போ என்ன வந்துடும், பிளஸ் ஆர் மைனஸ் 1/√3 கமா பிளஸ் ஆர் மைனஸ் 1/√3 கமா பிளஸ் ஆர் மைனஸ் 1/√3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர்
டூ கண்ணா. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன் நம்பர் த்ரீ போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் த்ரீ பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் த்ரீல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எ லைன் ஹேஸ் த டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோவை வச்சுக்கிட்டு தென் வாட் ஆர் இஸ் டைரக்ஷன் கோசைன்ஸ், டைரக்ஷன் கோசைனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க? ஏ பி அண்டு சி, ரைட்டுங்களா? அப்போ சொல்யூஷனில் சரிங்களா கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ஷன் ரேஷியோஸ், டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கம்மா? மைனஸ் 18, 12, -4. இது ஏபிசி, ரைட்டுங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? வாட் ஆர் டைரக்ஷன் கொசைன்ஸ்? டைரக்ஷன் கொசைன்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்? டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் என்ன போடுவீங்க? எல்எம்என். இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் பை யூசிங் டைரக்ஷன் ரேஷியோவில் என்ன ஃபார்முலா? காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா, அது போயிடக்கூடாது. அது வந்து ஆங்கிள் கொடுத்துருந்தா. இங்கே ரேஷியோஸ் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷனில் சொல்லி கொடுத்தேன்? எல் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ எவ்வளோம்மா இங்கே? மைனஸ் 18ங்களா? அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துருங்க. மைனஸ் 18 என்ன சிம்பிள் இருக்கோ, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருக்கலாம்னு அர்த்தம், சரிங்களா? அதனால் நீங்கள் மைனஸ் 18 இருந்தால் மைனஸ் 18 போட்டுருங்க. டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 18 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர், ரைட்டுங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 டிவைடட் பை மைனஸ் 18 ஸ்கொயர் எவ்வளவு? 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324. 12 ஸ்கொயர்னா 144 தெரியும், 4 ஸ்கொயர்னா 16, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484. 324, 160, 460, 484, ரைட்டு. அப்போ என்ன வந்துருமா? எல் ஈக்குவல் டு மைனஸ் 18 பை 484 எப்படி பிரிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22 × 22 பிரிக்கலாமா, சரிங்களா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 பை 22, சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9 பை 11. கேன்சல் பண்ணுங்க, 2 9 சார் 2 11 சார், ரைட்டுங்களா? அப்போ மைனஸ் 9 பை 11. இப்போது நீங்கள் அடுத்த ஸ்டெப் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெப் போட தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வருது? 22 வருதா? இந்த 22 நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 22. மூணுக்குமே சேமாக தான் வரும், சரிங்களா? அப்போ 22 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எம் போடுங்க. எம்னா என்ன ஃபார்முலா? ப்ளஸ் ஆர் மைனஸ் பி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ பி எவ்வளோமா கொடுத்துருக்கா? ப்ளஸ் 12 கொடுத்துருக்கா. அப்போ 12 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம்? 22 கண்டுபிடிச்சோமா? கீழே 22 போடுங்க. ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. 6 × 2 = 12, 11. அப்போ 6 பை 11, ரைட்டுங்களா? அதே மாதிரி என் எவ்வளவு? ப்ளஸ் ஆர் மைனஸ் சி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், ரைட்டுங்களாப்பா? இதில் சி எவ்வளோமா வந்திருக்கு? மைனஸ் 4. அப்போ என்ன பண்ணுவீங்க? மைனஸ் 4 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் எவ்வளோ வந்துச்சு? 22. ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். 2 11. அப்போ மைனஸ் 2 பை 11. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ எப்படி எடுத்து எழுதுவீங்க? தேர்ஃபோர் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர், டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் எல்எம்என் ஈக்குவல் டு முதல் என்ன இருக்கு? மைனஸ் 9 பை 11 கமா 6 பை 11 கமா மைனஸ் 2 பை 11. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 3 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.